हाय फ्रेंड्स ना कार्तिक फ्रॉम अर्बन स्पेस बिल्डर्स और वीड कट्टरदुक्कु रोम्बो मुख्यमा तेवैपड़ुर विषय एन्नन्ना पार्त्तोम्ना इंद फ्लोर प्लान सो इंद वीडियोल नम्म एन्ना पार्क्क पोरोम्ना और फ्लोर प्लान एदुक्काग नम्म पण्णणुम अप्पडिंगिरद नम्म फर्स्ट पार्क्क पोरोम रेंडावद नम्म एन्ना पार्क्क पोरोम्ना इंद फ्लोर प्लान पण्णरदुक्कु मुन्नाडि गवनिक्क वेंडिय विषयंगल एन्नन्ना इरुक्कु अप्पडिंगिरद रेंडावद नम्म पार्क्क पोरोम मूणावद नम्म एन्ना पार्क्क पोरोम्ना इंजीनियर्सो आर्किटेक्टो नम्बर फ्लोर प्लान वरुद्क अप्रोच पड़े मुना विषय नम्बर नमला तयारों अभी नम्बर मूणा पाकपो डेरक्टा वाँ नम वीडियो को वीडियो आरमिक्रदुक्कु मुन्नाडि मरक्काम नम्म चैनलै सब्स्क्राइब पण्णिरुंगा अप्पडियै पक्कत्तुल इरुक्क बेल ऐकनैयुम प्रेस पण्णिरुंगा अप्पदान नांगा पोस्ट पण्ण वीडियो उंगलुक्कु अप टू डेटा वंदु सेरुम இந்த ஃப்ளோர் பிளான் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படினு பார்த்தோம்னா ஒரு வீடு கட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டோட ஃப்ளோர் பிளான் நம்ம கையில இருக்கும்போது நம்ம வீடு கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தமா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத நம்மளால ஈஸியா அதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படினு சொல்றோம்னா ஒரு வீடு கட்ட போறதுக்கு முன்னாடி ஃப்ளோர் பிளான் நம்ம கையில இருந்ததுனா அந்த ஃப்ளோர் பிளான் பார்த்து நம்ம வீடு எப்படி வரப்போது அப்படிங்கற ஒரு தெளிவான கிளாரிட்டி வந்துட்டு அந்த ஃப்ளோர் பிளான் மூலமா நமக்கு கிடைக்கும். சோ அந்த கிளாரிட்டியோட ஒரு ப்ராஜெக்ட்ட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பா அத வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ அதனால ஃப்ளோர் பிளான் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா வீடு ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இந்த ஃப்ளோர் பிளான் நம்ம பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோர் பிளான்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா லைட்டிங். ஒரு வீடு இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமாக தேவை வந்துட்டு நேச்சுரல் லைட். அதாவது நேச்சுரல் லைட் நம்ம எவ்வளோ எவ்வளோ வீட்டுக்குள்ளே கொண்டு வரோமோ அவ்வளோ அவ்வளோ அந்த வீடு வந்துட்டு வெளிச்சமாகவும் நல்ல வாழ்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேச்சுரல் லைட்டை வந்துட்டு நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் வீட்டை சுற்றி ஆல்ரெடி வந்துட்டு டைட்டாக மற்ற வீடுகள் இருந்தாலும் கூட வந்துட்டு நம்ம இந்த நேச்சுரல் லைட்டை வந்துட்டு வேறு என்ன மூலியமாக வந்துட்டு நம்ம கொண்டு வர முடியும், வேறு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு ரோட் சைடு இருக்குதுன்னா அந்த ரோட் சைட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு நம்ம லைட்டை வந்துட்டு உள்ளர வரைக்கும் கொண்டு வர முடியும், இல்லை ஃபால் சீலிங்லேருந்து நம்மளால் லைட்டை வந்துட்டு உள்ளர கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டே இந்த நேச்சுரல் லைட்டிங்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டாவது ஃப்ளோர் பிளான் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வென்டிலேஷன். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு வீட்டு உள்ளர வந்துட்டு காற்றை உள்ளர கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு வீடோட டெம்பரேச்சர் வந்துட்டு கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நம்மளால் வந்துட்டு விண்டோ ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் பார்த்து அங்கே விண்டோ ப்ரொவிஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த பிளான்லேயே நம்ம வந்துட்டு தெளிவுபடுத்திக்கிறங்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூம் இருக்குதுன்னா அந்த ரூமுக்கு வந்துட்டு ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஏன்னா யார் எப்பயுமே வந்துட்டு ஒரு விண்டோ வழியாக உள்ளர வரும் அண்ட் இன்னொரு விண்டோ வழியாக வந்துட்டு எப்பயுமே வெளியே போகும். அப்படி நம்ம ரெண்டு விண்டோ கொடுக்கும்போது ஏர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கிறனால ரூமோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இதே நம்ம ஒரு விண்டோ தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா வெளியே இருக்கிற ஏர் உள்ளர வந்துட்டு உள்ளரையே தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரூமோட டெம்பரேச்சர் வந்துட்டு எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வென்டிலேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இதை பிளான் பண்ணிக்கும் போதே நம்ம வந்துட்டு தெளிவாக பிளான் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ் இருக்கும். ஃப்ளோர் பிளான் பண்ணும்போதே இந்த நேச்சுரல் லைட்டிங் எப்படி உள்ளர எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறதையும் இந்த வென்டிலேஷன் வந்துட்டு எவ்வளோ ப்ரொவிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கவனிக்க மறந்துடாதீங்க. ஜென்ரலாக இந்த ஃப்ளோர் பிளான் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் அல்லது ஆர்கிடெக்ட்ஸ் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு இன்ஜினியர்ஸோ அல்லது ஆர்கிடெக்ட்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோர் பிளானுக்கு ஜென்ரலாக ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சொந்த வீடுங்கிறது பெரிய கனவு. சொந்த வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே வந்துட்டு சொந்த வீடு எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாஸ் அவங்களுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டிருக்கும். ஸோ நம்ம ஒரு இன்ஜினியர்ஸையும் ஆர்கிடெக்ட்ஸையும் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களோட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இன்ஜினியர்ஸையும் ஆர்கிடெக்ட்ஸ் அப்ரோச் பண்ணி ஃப்ளோர் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு என்ன தேவைங்கிறது ரொம்ப கிளாரிட்டியாக அனலைஸ் பண்ணிவிட்டு அது நம்ம ஒரு லிஸ்ட் பண்ணி ஒரு பேப்பர்லேயோ மொபைல் ஃபோன்லேயோ நோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் G+1 பில்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன ரூம்ஸ் வரணும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன ரூம்ஸ் வரணும் அப்படிங்கிறத லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் ரூம் சைஸஸ் என்னென்ன வரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீட்டில் இருப்பீங்க, அந்த ரூமோட ஹால் வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அந்த ஹாலோட ரூம் சைஸையும்
நம்ம வந்துட்டு லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு எடுத்துட்டு போகலாம். இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போயிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ போயிருப்பீங்க. அங்கே போயிருக்கும் போது எனக்கு பர்டிகுலர் சைஸ் ரூம் சைஸ் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ரூம் சைஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதையும் லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஃப்ளோர் பிளான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் கிளியராக வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரூம்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ், லைக் நமக்கு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், நமக்கு சின்னதாக ஏதாவது லான் வேணுமா, இல்லை யூட்டிலிட்டி வேணுமா, இல்லை சர்வெண்ட் என்ட்ரிக்கு பின்னாடி பேக் சைடில் ஏதாவது வேணுமா, அந்த மாதிரி என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதை ரெண்டாவதாக பார்த்துக்கணும். மூணாவதாக என்ன பார்க்கணும்னா ரூமோட சைஸஸ். இப்போ எனக்கு கீழ் ஃப்ளோரில் ஹால் தான் பெருசாக வேணும் அப்படின்னா அந்த ஹால் தான் எனக்கு மேக்ஸிமம் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ரூம் சைஸஸ். ரெண்டாவது எனக்கு மேலே பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு மேஜராக பார்த்தோன்னா பெட்ரூம்ஸ் தான் இருக்க போது, அங்கே நம்ம வந்துட்டு லான்ச் ஏரியா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பெட்ரூம்ஸை நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெட்ரூம்ஸ் மேலே எனக்கு பெருசாக வேணும். கிச்சன் பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் நீட்டாக டீசெண்டாக இருக்கணும். அந்த மாதிரி எந்தெந்த ரூம் வந்து எந்தெந்த சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அவங்க நமக்கு ஈஸியாக கிளாரிட்டியான டிராயிங் அவங்களால நமக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளாரிட்டியோடு நம்ம அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க நமக்கு தேவையான டீட்டெயிலான டிராயிங் வந்துட்டு பிளான் பண்ணி தர முடியும். அண்ட் அதுபோக ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் கூட நம்ம ரெண்டு மூணு இன்ஜினியர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணிவிட்டு 2-3 பிளான்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு ஒரு இன்ஜினியர்ஸுக்கும் ஒரு ஒரு ஐடியாஸ் இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குதுன்னா ஒரு ஒரு இன்ஜினியர்ஸுக்கும் ஒரு ஒரு விதமான ஐடியாஸ் தோணும். ஸோ நமக்கு என்ன ஐடியாஸ் பிடிச்சிருக்குதோ அந்த ஐடியா கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அதுபோக வீடு கட்டிகிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் வீடு கட்ட போகிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை.